சரி விவசாயம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து பிரிட்டோர்ராஜ் பேசுகிறேங்க நான் வேளாண்மை பொறியாளர் இங்கே திண்டுக்கல்லில் வந்து வேளாண்மை பொறியியல் துறையில் வேளாண்மை பொறியாளராக பணி இன்னைக்கு காலையில காலையிலேருந்து திரு அசோக் குமார் சார் வந்து இந்த இஎம் கரைசலோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிகிட்ருந்தாங்க கரும்பு விவசாயிகள் அப்படிங்கிறனால கொஞ்சம் கூடுதலான ஒரு சின்ன தகவல் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க இந்த ஈயம் கரைசலை வந்து கண்டிப்பாக வந்து களிமண் நிலங்களில் இருக்கக்கூடிய அல்லது மணல் கலந்த செம்மண் இருக்கக்கூடிய பகுதியில் விளையும் கரும்பு எல்லாத்திற்குமே வந்து வேர்லேயும் செடி மேலே தெளிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக கொடுக்கணும் ரெண்டு விஷயம் நடக்குங்க பொதுவாக வந்து நம்மளுடைய நிலங்கள் எல்லாமே வந்து முழுமையான சத்தோட இருக்கிறது இல்லை சரிங்களா ஒவ்வொரு பிட்டு நிலமும் ஒவ்வொரு விதமான நன்மை இருக்கும் ஒரு சில இடத்துல தீமை இருக்கும் களிமண் நிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணோட ஆழம் கம்மியாக இருக்கிற பகுதியிலலாம் சுனாம்பு பாறையோட தாக்கம் வந்து இருக்கிறப்ப களிமண்ணில் வந்து சரியான விளைச்சல் கிடைக்காமல் ஒரு நிலம் நல்லா விளைஞ்சி ஒரு எங்கள் செம்மண் கொஞ்சம் மே அது களிமண் சுண்ணாம்பு பாறைகள் வந்து தரையை தரைக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியானதாக நமக்கு பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து சூரிய ஒளி சரியாக கிடைக்காதது அல்லது வந்து நம்ம வாங்கக்கூடிய பயிர்களே வந்து கொஞ்சம் வீரியம் குறைந்த பயிர்களாக இருந்து நம்ம வளர்க்குறப்ப அது சரியாக வளரல சமமான வளர்ச்சி நிலம் ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த இஎம் கரைசலோட பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பொதுவாக வந்து இஎம் கரைசலை வந்து நம்ம செடிகள் மேலே தெளிக்கும் போது ஒரு டேங்குக்கு அது பத்து லிட்டரோ பதினஞ்சு லிட்டரோ இருபது லிட்டரோ டேங்கில் முந்நூறு எம்எல் கலந்து நம்ம தெளிக்கும்போது சாய்ந்தர வேலையில் தெளிக்கும்போது அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அதிகமான அளவு ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கையின் சேர்க்கை மூலமாக உணவு தயாரிக்கப்பட்டு உங்களுடைய நிலத்தோட செடிகளோட மாற்றம் வந்து அதிகமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி தரையில் கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா பொதுவாக இந்த இஎம் கரைசலுங்கிறது எண்பது வகையான ஐந்து வ ஐந்து வித்தியாசமான நிலப்பரப்புகளில் இருக்கக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட வகையான தாவரங்களோட வேர்களிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிர் கலவை அது வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாவால் அடங்கினது இயற்கை விவசாய பொருள் அது உயிர் இருக்கக்கூடிய பொருள் அது நீங்கள் ஒரு இடத்துல விட்டீங்க அப்படின்னா அதோட பெருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் அதோடய சிறப்பு இயல்பு நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ண மாதிரி அப்பப்போ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க பொதுவாக இப்படி செய்கிறப்ப தரையிலையும் நம்ம கொடுத்து ரெண்டு தடவை தரையில் கொடுத்து ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் அப்படி பண்ணுறது வந்து மிகச்சிறந்த பலன்கள் தருங்க சரிங்களா ஒன்று இரண்டாவது பாயிண்ட் வந்து சாணம் கொடுக்குறத பற்றி நம்ம பேசிக்கிட்டோம் சாணம் பொதுவாக வந்து முழுமையாக மக்காதுங்க அறுபது சதவீதம் தான் மக்கும் அதோடைய திறன் ஆட்டுப்புழுக்கையோ மாட்டுப்புழுக்கையோ அது மாட்டு சாணமோ அது அப்படி தான் இருக்கும் மீதமுள்ள நாற்பது சதவீதம் முழுமையாக மக்கிறதுக்கும் அந்த அறுபது சதவீதம் மக்குனதுலேருந்து வெளிப்படக்கூடிய நைட்ரஜன் வந்து முழுமையாக வேர்கள் எடுத்துக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த ஈயம் கரைசல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த நுண்ணுயிர்கள் தான் அதை அந்த வேலையை செய்கிறதுல மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா பொதுவாக அந்த மருத்தாம்பு பயிர்களுக்கெல்லாம் அந்த ஆரம்ப காலத்தில் இஎம் கரைசல் கொடுக்குற ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இது ஒவ்வொரு விதமாக பயன்படும் ஆரம்ப காலத்தில் முதல் நான்கு மாதங்களில் பயிர் வளர்ச்சிக்கு அது பயன்படும் ஐந்துலேருந்து ஏழு மாதங்களில் வந்து பயிரோட ம கரும்போட கணம் கூடுறதுக்கு பயன்படும் கடைசி மாதங்களில் பயிர் முழுமையடைய அது பயன்படும் சரிங்களா வித்தியாசமாக இருக்கும் அதோட செயல்பாடு இலைகள் மேலே தெளிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கிறதோட காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் தடுக்கிறதுல அதோடய பங்கு பெரும்பங்காக இருக்கும் இதை செஞ்சு பார்க்கலாம் இதை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆய்வு செய்யணும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த நிலத்தில் எந்த ஒரு வயல் ஒரு ஒரு ப ஒருத்தர் வந்து ஒரு ஏக்கரை வந்து ரெண்டு வயலாக போட்டிருக்காருன்னு வைங்க ஒரு வயல் மேல் வயலோட வடக்கு மூளை வந்து சரியாக விளையலை கீழ் வயலோட தெற்கு மூலை சரியாக விளையலை அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் ஒவ்வொரு கரும்புல ஒரு ரிப்பன் கட்டி விட்டுரலாம் ஆயுக்காக ரிப்பன் கட்டி விட்டுட்டு அந்த அதுக்கப்புறம் நம்ம இதை இஎம் கரைசலை கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் என்ன வளர்ச்சி இருக்கணுமோ ஒவ்வொரு ரகத்துக்கும் கரும்போட ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் அதோடைய கேர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின் இருக்கோ அது சரியாக வந்ததா அப்படின்னு பார்க்க நமக்கு இது ரொம்ப பார்த்தா நமக்கு வந்து இது அதன் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும் சரிங்களா இயற்கை விவசாயத்தின் மேல் நம்பிக்கை ஏற்படும் நம்ம அருமையாக செய்யலாம் குறைந்த உற்பத்தி செலவில் அதிகமான லாபங்கள் பெறலாம் சரிங்களா அது இல்லாமல் இதோட முக்கியத்துவம் என்ன ஏன் ரெண்டு தடவை தரையில் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக கரும்பு நிலம் வந்து கரும்பு பயிர் வந்து பூமியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிறதோடு இல்லாமல் அதிக சத்துக்களை உறிஞ்சதுனால பூமியை வந்து சத்து வறட்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரியமாகவும் இருக்கும் சரிங்களா பொதுவாக அந்த மாதிரி எங் எந்தெந்த பயிர்கள்லாம் அதிகமாக தண்ணீரை உறிஞ்சுமோ நெல் கரும்பு வாழை போன்றதெல்லாம் அது இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய சத்து தேவைப்படும் சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் இந்த இஎம் கரைசல் கொடுக்குறது வந்து குறைந்த செலவில் ஒரு அதிகமான லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அது செஞ்சு பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு தடவை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு எழுநூறுபா செலவு வருது அப்படின்னு சொன்னால் அந்த எழுநூறுபாவை வந்து எப்படி வந்து பணமாக மாற்றுறது நமக்கு லாபகரமான பணம் மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்படி நம்ம பண்ணும்போது ஒரு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பயிருக்கு வந்து உத்தேசமாக நம்ம இருபது லிட்டராக தயார் பண்ணுறோம் பதினேழு லிட்டர் தண்ணியில் இரண்டு கிலோ கருப்பட்டி சேர்த்துட்டு இந்த ஒரு லிட்டர் கடையில் வாங்குறத உள்ளே சேர்க்குறோங்க இதை டைட்டாக மூடி நிழலான இடத்துல வைக்கிறோம் ஐந்து நாட்களுக்கு நம் மூன்று நாட்கள் தொடங்க மொதல் வந்து அதை திறக்கக்கூடாது மூடியை அடுத்த நான்காவது நாள்லேருந்து இருந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூடியவர்களோட திறந்து மூடலாம் ஒன்பதாம் நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரவத்தின் மேலே காஃபியில் படிஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் நல்ல சாராய ஸ்மெல் வரும் சரிங்களா இதுதான் வந்து தயாராயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து இதிலருந்து இருக்கக்கூடிய திரவத்தை வந்து முந்நூறு எம்எல் எடுத்து நம்ம ஒரு ஏக்கர் நிலத்துக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா நம்ம வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறதா இருந்தால் முந்நூறு எம்எல் போதும் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நால் பட்டு தண்ணி கொடுக்குறீங்க ஏழு நாளைக்கு மேலே தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய அளவை வந்து முக்கால் லிட்டராக மாற்றிக்கலாம் சரிங்களா அப்படி பண்ணலாம் பொதுவாக இந்த இதை வந்து சீராக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க நல்லா வளர்ச்சி கொடுக்கும் சரிங்களா இது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால் இருபது லிட்டரில் நம்ம முந்நூறு எம்எல் எடுக்கிறோம் அப்படின்னா அறுபத்தி நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக இது வந்து பலன் கொடுக்கும் அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு லிட்டருன்னா நம்ம பயிர் பத்து மாதம்னா ஐந்து பாட்டில் இருந்தால் போதுங்க ஏழு முப்பத்தஞ்சு மூவாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம செலவு பண்ணால் போதுங்க ஒரு நல்ல ஒரு இயற்கை இடுபொருளை நம்ம பூமிக்கு கொடுத்தோங்கிற நம்பிக்கையோடு நம்ம செய்யலாம் இதில் வந்து இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க இல்லைங்க என்னால் வந்து முந்நூறு எம்எல்ங்கிறது கம்மியாகப்படுது என்னால் அரை லிட்டரோ அல்லது வந்து முக்கால் லிட்டரோ தொடர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தோன்னா தாராளமாக கொடுக்கலாங்க சரிங்களா அப்படி கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்குறதுனால ஒன்றும் தவறு இல்லைங்க ஆனால் ரொம்ப அதிகம் தேவையில்லை சரிங்களா அவ்வளோதான் ஏன் இதை நான் அதிகம் தே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சொட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கோடி அணுக்கள் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு இலகுவான ஒரு அமைப்புள்ள நிலம் இருக்கும்போது ஈரமான நிலம் இருக்கும்போது அதிகமாக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பெருகி போயிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து குறை ஒரு மீடியமாக கொடுத்தீங்கன்னா அது பெருகிறதுக்கு இடம் இருக்கும் நீங்கள் அதிகமான ஈ ஈயமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பெருகிறதுக்கு இடமெல்லாம் போயிடும் சரிங்களா அதனால் பலன் இருக்காது நமக்கு வந்து பொருள் இழப்பு ஏற்படும் அதுதான் நான் சொல்ல வர்றது மற்றபடி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாணமும் காய்ந்த சாணமும் ஈயமும் கொடுக்குற கலவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா சாணத்தை மட்கை வச்சு பயன்படுத்துறதுல ரொம்ப நல்லது இது வந்து கோழி எருவாக இருந்ததுன்னா கோழி எருவை நம்ம பண் பண்படுத்தி அதை ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் சரியாக நல்ல இயம் கரைசல் வச்சு நல்லா அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூமியில் விடுறது ரொம்ப நல்ல பலன் தருங்க சரிங்களா அந்த மாதிரி செய்யலாம் அது முக்கியமாக அந்த கோழி எரு கொடுக்குறதா இருந்ததுன்னா அந் ஐந்து ஆறாவது மாதங்களில் நம்ம அளவாக கொடுத்து நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக கொடுத்து கொண்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க ஆட்டுப்புழுக்கையும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அதுவும் வந்து பயன் பயன்படுத்திட்டு நம்ம வந்து செறி ஊட்டிட்டு நம்ம வந்து பூமியில் கொடுக்கறது நல்லது பொதுவாக நிலங்களில் வந்து அதிகமான வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கோ எள்ளு புண்ணாக்கோ அல்லது பிற புண்ணாக்குகளோ நம்ம கலந்து கொடுக்குறப்ப அதுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இஎம் கரைசல் கொடுக்குற வந்து அந்த பொருளை வந்து முறையாக மக்க வச்சு அதோடைய சத்துக்களை வந்து வேறு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படுங்க சரிங்களா அதனால் எனக்கு வந்து இந்த நீண்ட நாட்களாக இந்த நூறு டன் குழுவில் வந்து இந்த செய்தியை பதிவிடணுன்ற எனக்கு கொஞ்சம் பதிவிட முடியாமல் போயிட்டது ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த பயன்பாடை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு கேள்வி என்ன உங்களுக்கு தெரியும் கேட்கணும்னு நினை வைக்கலான்னா நான் கெமிக்கல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து இதை பயன்படுத்தலாமா இது வந்து உங்கள் கேள்வியாக இருக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கெமிக்கல் பயன்படுத்தின ஏழாவது நாள் அல்லது எட்டாவது நாள் இதை பயன்படுத்தலாம் அல்லது இதை ப பயன்படுத்திட்டீங்கன்னா இது பயன்படுத்தின எட்டுலேருந்து பத்து நாட்கள் கழித்து நீங்கள் வந்து கெமிக்கல் பயன்படுத்தலாம் சரிங்களா பொதுவாக நாங்கள் கெமிக்கல் விவசாயத்தை விரும்புகிறதில்ல ஏன்னா அது வந்து நிறைய பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மண்ணை கெடுக்கிற விஷயமா இருக்கும்னு சொல்லி அதை நாங்கள் விரும்புகிறதில்ல இருந்தாலும் யாருக்காவது அப்படி தோணுச்சுன்னா ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்க அப்படி கேட்குறாங்க அதனால் நான் இதையும் சேர்த்து சொல்கிறேங்க சரிங்களா பார்த்துக்கங்க இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான விளக்கங்கள் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக குழுவில் பதிவிடுங்க அது வந்து எப்படி பயன்படுத்தணும் எந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தணும் எப் என் உங்களுக்கு இது ரிகார்டிங்காக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துங்க இஎம் கரைசல் மட்டும் இல்லை பாசனம் பற்றின செய்தியோ அல்லது வந்து நிலம் மேம்பாடு பற்றின செய்தியோ நீங்கள் எதுக்கு வேணும்னாலும் நம்ம நாங்கள் உங்களுக்கு தேவையான விவரங்கள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நன்றிங்க நடி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தக புதிய தகவலுக்கு